வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பகுதியில் பார்க்க போறது அகத்தி, அதாவது செஸ்பேனிய கிராண்டிஃப்ளோரா, அந்த கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அகத்தியை வந்து நம்ம எந்த அளவுக்கு, அதாவது நம்ம வந்து இடைவெளி வந்து 2 அடிக்கு ஒரு செடியா மரம், அதாவது மர வகை 2 அடிக்கு ஒரு மரம் கிட்டத்தட்ட வந்து நம்ம அந்த மரத்தை நட்டும் போது அது எந்த லெவலுக்கு ஹைட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு அதிகப்படியான ஈல்டு கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போ பொதுவாக வந்து இது வந்து மர வகை, அதனால இது கிட்டத்தட்ட வந்து 15 மீட்டர் உயரமானதுக்குள்ள வந்து வளரக்கூடியது. இதை நம்ம 6 அடி லெவலுக்கு மட்டும் நம்ம அந்த மரத்தை வந்து நம்ம செடி போல ப்ரூன் பண்ணி நம்ம மல்பெரிய எந்த அளவுக்கு வந்து ஒரு புஷியை வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து அதிகப்படியான பசு தீவனம் பெறத்துக்கு உண்டான ஒரு செய்முறையை பார்க்கலாம். இப்போ நம்ம நடும்போதே, அதாவது அந்த விதையை வந்து நம்ம தேர்வு செஞ்சு நடும்போதே 2 அடிக்கு, அதாவது 2.5 இடைவெளி வந்து செடிக்கு செடிக்கும், அதாவது பிளான்ட்டுக்கும் பிளான்ட்டுக்கும் இடைவெளி வந்து நம்ம 2 அடி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த விதையை சைடில் பாருங்கள், அதில் வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து அதிகப்படியான இலைகள் வந்து இப்போ உயரமாக இருக்கும்போது அதில் அதிகப்படியான வந்து நம்ம பசுந்தீவனம் வந்து பெற முடியாது. அதனால் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி அதிகப்படியான ஒரு பசுந்தீவனம் அந்த உற்பத்தி திறனையும் நம்ம அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு செயல் தான். இப்போ இந்த மாதிரி 2 அடிக்கு ஒரு செடி நடும்போது இப்போ ஃபீல்டு ஃபுல்லாக இது வந்து நம்ம ஒரு பார் மாதிரி இருக்குது, இது அடுத்த இருக்குது, இதுக்கு இதுக்கு இடைவெளி கிட்டத்தட்ட வந்து நம்மள 3 அடி மெயின்டைன் பண்ணிக்கணும். செடிக்கு செடிக்கு இடைவெளி வந்து நம்ம 2.5 அடி இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல வந்து நட்டுக்கணும். அப்படி நடும்போது ஒரு 6 மாதம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னா இயல்பாவது அது வந்து ஒரு 7 அடி வரைக்கும் வளர்ந்துடும். 7 அடி வரும்போது அது அந்த தோற்றம் வந்து நம்மளுக்கு செடி போலதான், அதாவது மல்பெரி வந்து வளர்ந்த செடி இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி தான் வந்து அந்த தோற்றம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஹைட் லெவல் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும், அது இது வந்து நம்மளுக்கு செடி மாதிரி ஒரு சிறப்பு மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ அதுலேருந்தே வந்து நம்ம ஒரு ஒரு பிளான்ட்டு நார்மலாக வந்து அது சைடு பிரான்ச்சஸ், இனிஷியலாக வந்து சைடு பிரான்ச்சஸ் எதுவும் வராது. இப்போ சைடு பிரான்ச்சஸ்னால் சரி, அதாவது தலையிலேருந்து சைடு பிரான்ச்சஸ் எதுவும் வராது, நம்மளுக்கு ஒரே பிளான்ட்டாக இருக்கும், இதுலேருந்து மட்டும்தான் சைடு பிரான்ச்சஸ்ஸு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு 6 மாதம் பழமையான ஒரு பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம இனிஷியலாக பண்ண வேண்டியது இந்த இளம் குருத்து, அதாவது டாப்பில் இருக்கிற அந்த இலை குருத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நியூட்ரிஷன் கொடுக்குறோம். செடிக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும்போது அதனோட வளர்ச்சி அடுத்தடுத்து வந்து அதோட சைடு பிரான்ச்சஸ் மட்டும் வளரும். சைடு பிரான்ச்சஸ் வளரும் போது சைடு பிரான்ச்சஸ் வந்து இது வந்து ஒரு மாதிரி குஷியாக, இப்போ நம்ம டாலோ போகிற மரத்தோட இதை மாதிரி வந்து இதனோட தலையை வந்து அந்த ஹெட் போர்ஷனே நம்ம கட் பண்ணி விடும்போது சைடு பிரான்ச்சஸ் வளரும். சைடு பிரான்ச்சஸ் வரும்போது சைடில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஹைட் லெவலுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல் நம்ம வந்து அதிகப்படியான ஈல்டு வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து சைடு பிரான்ச்சஸ், அதாவது நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு சைடு பிரான்ச்சஸில் வந்து அதிகப்படியான ஒரு வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி இருக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான வந்து ஈல்டு கிடைக்கும் அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம இயல்பாக நம்ம விவசாயிகள் பயன்படுத்து கால்நடை விவசாயிகள் பயன்படுத்துறது இந்த, அதாவது 3 அடிக்கு ஒரு செடி ஆகும். இதை நம்ம டைரெக்டாக வந்து விதையாகவே நட்டுக்கலாம். விதையாக நட்டுட்டு வளர வச்சுட்டு இப்போ நடும்போது நம்ம 2 விதையும் நட்டுணும். அந்த 2 விதை வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம களை எடுக்கும்போது ஒரு 40-50 நாள் கழித்து களை எடுக்கும்போது எது கொடுத்து அந்த பெட்டர் ஒரு செடி வளரும், அல்லது 2 செடி வளரும், இல்லை 1 செடி தான் வளர்ந்துச்சுன்னா விட்டுலாம். 2 செடி வளரும்போது அதில் ஒன்று வந்து நம்ம களை எடுக்கும்போது அதுக்கு வந்து மற்ற செடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புலாம் இருந்தால் நம்ம அதை எடுத்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபர்தராக வந்து நம்ம இதெல்லாம் நம்ம 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். அதை வளரும், வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஹெட் போர்ஷன் எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே நியூட்ரிஷன் நம்ம கொடுத்துருது, அதாவது யூரியாவோ அது இன்னொரு இப்போ ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் அந்த யூரியாவோ அல்லது வந்து நம்ம ஃபார்ம் யார்ட் மெனியூர், அதாவது நம்ம தொழு உரம் இல்லை மாட்டு சாணம் அந்த மாதிரி வந்து அந்த செடிக்கு வந்து கீழே கட் பண்ணிக்கலாம். அதாவது மரமாக இருக்கிறத நம்ம செடியாக பயன்படுத்தும் போதும் அதிக ஈல்டு பெற முடியும் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருக்கோம். நம்ம வேற ஒரு பதிவில் வேற ஒரு பயிரை பற்றி பார்க்கலாம். நன்றி.